அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன் அக்ஷய திருதையை அக்ஷயத் திருதை சிறப்புகள் என்ன என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தை முழு விளக்கத்தை தரப்போகிற முழுமையாக கேளுங்கள் அது போக ஓர் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த தன அக்ஷய கருங்காலி விநாயகர் பூஜை சொல்ல போகிறேன் இதுவரை நீங்கள் கேட்டீராத ஒரு அற்புதமான கருங்காலி விநாயகர் பூஜை தன அக்ஷய கருங்காலி விநாயகர் வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பூஜை வருடத்துக்கு ஒரு முறை செய்தால் போதுமானது எப்படி தீபாவளி என்று வருடத்துக்கு ஒரு முறை நம்ம லக்ஷ்மி பூஜை ரொம்ப சிறப்பாக செய்வோம் இல்லையா வருட வருடம் தீபாவளிக்கு ரொம்ப விசேஷமா செய்வோம் அந்த மாதிரி இந்த தன அக்ஷய கரங்காலி விநாயகர் வருடத்துக்கு ஒரு முறை செய்யணும் அன்ப ஆழமான சத்தியமான வாக்கு இது எவர் ஒருவர் அக்ஷய திருதி அன்னைக்கு நான் சொல்லும் முறைப்படி இந்த கரங்காலி விநாயகர் பூஜை செய்கின்றார்களோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் பொருளாதார விடுதலை கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன் இது அக்ஷய திருதியின் நாளில் செய்யணும் அப்படின்னா அக்ஷய திருதியை நாள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த நாளுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இந்துக்களினுடைய மிகவும் புனிதமான ஒரு நாள் இந்த அக்ஷய திருதியை நன்னால் அக்ஷய திருதியை இந்த அக்ஷய அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பொழுதும் குறையாத அல்ல அல்ல குறையாத பூரணத்துவம் வாய்ந்த ஒரு நாள் எப்போவும் குறையாத ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த நாளில் நீங்கள் எதை செய்தாலும் சரி அது அதிகமாயிட்டே போகும் அதுதான் அந்த நாளினுடைய சிறப்பு அப்பேற்பட்ட ஒரு நாள் நவன்ன பருவம் அப்படின்னு அந்த நாளை அழைப்பார்கள் அருமையான ஒரு நாள் அதுவும் திருவியை திதியும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் மிகவும் மங்களகரமான நாளாக வேதங்கள் சொல்லுகின்றது இந்த அக்ஷய திருவையை நாளில் தான் காசியில அன்னபூர்ணி தாயாரிடத்திலிருந்து சிவபெருமான் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவு பெற்றதாக வேதங்கள் சொல்லுகின்றது சிவனே அன்னபூர்ணியிடம் பிச்சை பெற்ற நாள் இந்த அட்சய திருதியை நன்னாள் பாஞ்சாலியின் மானம் காக்க பகவான் அருள் புரிந்த ஒரு அருமையான ஒரு நாள் இந்த அட்சய திருதியை நன்னாள் வடநாடுகளில் விநாயகர் பூஜை மற்றும் லக்ஷ்மி பூஜை மிக 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 சிறப்பாக செய்யக்கூடிய நாள் இந்த நாள் அக்ஷயத் திருதியை நன்னால் கிருதயுகத்தில் பிரம்மன் இந்த உலகை தோற்றுவித்ததாக சொல்லப்படும் நாள் அக்ஷய திருதியை நன்னால் பரசுராம முனிவரின் அவதார நாள் இந்த அக்ஷய திருதியை நன்னால் கங்கை நதி பூமியில் தோன்றிய நாளாக இந்த அக்ஷய திருதியை நன்னால் சொல்லப்படுகின்றது பகவான் கிருஷ்ண பரமாத்மா அருளால குசேலன் குபேர யோகம் பெற்ற நாள் குசேலன் குபேர யோகம் பெற்ற அற்புதமான நாள் இந்நாள் ஆதிசங்கரர் திருமகளை துதித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி செல்வமலை பொழிய செய்த நாள் இந்த அட்சய திருதியை நன்னாள் குபேரன் சங்கநிதி பதுமநிதி என்னும் ஐஸ்வர்ய கலசங்களை பெற்ற அற்புதமான யோகமான நாள் இந்த அட்சயத் திருதியை நன்னாள் திருமகளின் அவதாரமான ஐஸ்வர்யலட்சுமி தோன்றிய நாள் இந்த நாள் தானிய லட்சுமி உதயமான நாள் அவதரித்த நாள் இந்த திருதி நன்னாள் தர்மருக்கு சூரிய பகவான் அல்லல்ல குறையாத அன்னத்தை தரும் அட்சய பாத்திரத்தை அளித்த நாளும் இந்த நாளே இந்த அச்சேத்திரதை நல்ல நாள் அதை போல பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மெதுந்து வந்த கும்பத்தை உடைத்து உலகம் மீண்டும் இயங்க துவங்க அருள் புரிந்த சிவபெருமான் அருள் புரிந்த நன்னால் இந்த அச்சயத் திருதி நன்னால் திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிக்கொண்ட அற்புதமான அருமையான நல்ல நாள் அட்சயத் திருதியை நன்னால் குபேரர் லக்ஷ்மி தேவியை வணங்கி வரம் பெற்ற நாள் இந்த அட்சிய திருதியை நன்னால் பார்க்கடலிருந்து ரத்தினங்களும் ஐராவதமும் கல்பதரவும் காமதேனுவும் மகாலட்சுமியும் தோன்றிய புனிதமான நாள் இந்த அட்சயத் திருதியை நன்னால் இப்படி இந்த அட்சயத்திருதியின் நாளுடைய சிறப்புகளை இன்னும் நான் சொல்லிகிட்டே போனேன் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் பத்தாது அந்தளவுக்கு நம்ம வேதத்துல இந்த திருதியின் நாள்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது இந்த திருதியின் நாள்ல பொதுவாக நம்மளுடைய பழக்கம் தங்கம் வாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த அட்சயத்திருதியினால் நீங்க வேறு எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் மென்மேலும் வளரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது தங்கம் வெள்ளி ஆபரணம் வாங்க நல்ல நாளாக இந்த அட்சய நாள் வருகின்றது வைரம் உட்பட எந்த விலை உயர்ந்த ஆபரணங்களை வேணால் நீங்கள் வாங்கலாம் நவரத்தனங்களை வாங்கலாம் இந்த நாளில் வீடுமனை வாங்க முன்பதிவு செய்ய அற்புதமான நாள் இந்த திருதி நன்னாள் அதைப் போல் இந்நாளில் தொடங்கும் எந்த ஒரு முயற்சியும் நல்ல வெற்றியோடு முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி அடையும் அதனால தான் இந்த நாளில் புதிய தொழில் தொடங்குவாங்க வீடு கட்ட தொடங்குவாங்க ஏதாவது ஒரு பெரிய தொழில் செய்யறதுக்கு முதலீடு பண்றதுக்கு இந்த நாள்ல தான் ஆரம்பிப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் இந்த அட்சி திருதி அற்புதமான ஒரு நாள் குபேரனை வணங்க சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது லட்சுமி தந்திரம் என்னும் நூல் இந்த அற்புதமான உண்மையை சொல்லுகின்றது குபேரனை வணங்க ஒரு சிறந்த நாள் இந்த அக்ஷயத் திருதியை நன்னார் சரி இந்த அக்ஷயத் திருதியை நன்னாளில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன் அக்ஷயத் திருதியின் நாளில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு பூஜரியில் கண்டிப்பாக தீபம் போடலாம் அடுத்த திருதிய நாளில் புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க நல்லபடியாக தொடங்குங்க புதிய நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்லபடியாக வாங்குங்க தானம் செய்கிறதுக்கு உகந்த நாள் இந்த அச்சை திருதியை நன்னால் ஆடை தானம் அன்னதானம் இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த அச்சை திருதியினால் நல்ல நாளாக வருகின்றது கடலில் நீராட வேண்டும் இந்த நாளில் அச்சை திருதியின் நாளில் எந்த கடலாக இருந்தாலும் போல் அந்த கடலில் நீராடுனீங்கன்னா உங்களது தருதர நிலை மாறும் புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கலாம் புதிய முயற்சிகள் ஆரம்பித்து நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய நாள் இந்த நாள் விதை விதைக்க ஆரம்பிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆலய வழிபாடு செய்யலாம் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அரிசி வெள்ளம் உப்பு இது போன்ற உணவுப் பொருட்களை இந்த நாளில் நீங்கள் வாங்கலாம் சாலகிராமம் சங்கு கோமதி சக்கரம் ஸ்ரீசக்கரம் இது போன்ற முக்கியமான ஆன்மீக பொருட்களை ஆன்மீக பூஜை பொருட்களை இந்த நாளில் வாங்கினீங்கன்னா செல்வம் சேரும் பசுவுக்கு உணவு தருவதற்கு உகந்த நாள் இந்த நாள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாளாகவும் இந்த அட்சய தேதி நாள் இருக்கின்றது சரி இப்போது என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது காலையில் சூரிய உதயத்துக்கு பின்பும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது தேதி நாளில் அசை உணவு கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் எக்காரத்தை கொண்டும் அன்று தங்க நகையை போய் அடமானம் வைக்க வேண்டாம் அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் அடமானம் வைத்து பர கடன் வாங்க வேண்டாம் அட்சய தேதி நல்ல நாளில் அதே போல் காலை குளிக்காமல் பூஜை செய்யாமல் உணவருந்த வேண்டாம் இது ரொம்ப முக்கியமானது அப்படி அச்சை திருதிய நாளில் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக கொஞ்சம் காகத்துக்கு நீங்கள் உணவு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அடுத்தது இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்லிடுற அன்பானவளே இந்த அச்சை திருதி நன்னால் நான் இதெல்லாம் செஞ்சால் நல்லதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இதில் இந்த நாளில் இன்னொரு சூட்சம் இருக்குது அதையும் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன் முழுமையாக கேளுங்க இந்த நாளில் தங்கம் வாங்கினா நல்லது அந்த பொருள் வாங்கினா நல்லது இந்த பொருள் வாங்கினா நல்லது இதெல்லாம் ஒத்துக்கிறேன் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த நாளில் நீங்கள் தானம் தந்தீங்க அப்படின்னா இந்த தத்துவத்தை மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்க அட்சய திருதையின் நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு தானம் பண்ணுறீங்களோ அது தானம் பண்ணுறீங்களோ அல்லது பணமாக தரீங்களோ அல்லது உணவுப் பொருளாக தரீங்களோ அல்லது ஆபரணமாக தரீங்களோ எதை நீங்கள் தானமாக கொடுத்தாலும் பல மடங்கு பல்கி பெருகி உங்களை வந்து சேரும் இந்த தத்துவம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அக்ஷயத்திரதையின் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தானமாக இருந்தாலும் சரி அது பல மடங்கு உங்களுக்கே திரும்பி வரும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது எனவே இந்த அச்சயத்திரதையின் நாளில் தவறாமல் தானம் செய்யுங்கள் அன்னதானத்துக்கு முடிஞ்ச உதவி தாங்க அல்லது கல்வி தானம் செய்யுங்க அல்லது வேறு எந்த உதாரணாலும் நீங்கள் செய்யலாம் அதனால தான் நம்ம ஆனந்தொழி ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த அக்ஷயத் நாளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அறுசுவை உணவு சமைச்சு தரப்போகிறோம் இல்லாதோருக்கு ஆதரவற்றோருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு அதாவது சாதாரணமாக தக்காளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி இல்லை வடை பாயசத்தோட இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட போகிறோம் இந்த திருதிய நல்ல நாளில் இந்த அற்புதமான அன்னதான விழாவில் உங்களது பங்களிப்பு நீங்கள் தர விரும்பினா எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்தது ஒரு ஆயிரம் ஆதரவற்ற ஏழைகளுக்கு இலை போட்டு வடபாயசத்தோட அட்சித்திருதி அன்னைக்கு சாப்பாடு போடலான்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த அன்னதானம் நல்லபடியாக நடப்பதற்கு உங்களது பேருதவும் எங்களுக்கு தேவை அடுத்தது இந்த அட்சயத்திருதினால ஒரு அருமையான ஒரு பூஜையை சொல்ல போகிறேன் நான் ஆடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தன அக்ஷய கருங்காலி விநாயகர் பூஜை இந்த பூஜை வந்து நான் தனி ஆடியோ கூட கொடுக்கலாம் பட் ஆனால் அக்ஷய திருதை அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஒரே ஆடியோவில் கேட்டுருணும் அதை தேடி நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதையே இந்த ஆடியோலே கொடுத்துட்றேன் ஆடியோ கொஞ்சம் லென்த்தானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன அக்ஷய கருங்காலி விநாயகர் அன்பானவங்களே இந்த பூஜை செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு கருங்காலி விநாயகர் அதுவும் முறையாக பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்டு மூலிகை சாபம் நீக்கி உயிரூட்டி தயாரிக்கப்பட்டு பிராண பிரி செய்யப்பட்ட கருங்காலி விநாயகர் ஒன்று தேவை ஒரு மூணு இஞ்சு அல்லது ஒரு நாலு இஞ்சில் கருங்காலி விநாயகர் தேவை அடுத்தது அருகம்பூல் மாலை ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க வெற்றிலை பாக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் அடுத்து பதினோரு விளக்குகள் புதிய அகல் விளக்குகள் ஒரு சிறிய தட்டு அந்த சிறிய தட்டு நிறக்க நாணயங்கள் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் எப்படி வேணால் இருக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணணும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு கருங்காலி விநாயகர் வேணும் அரகம்புல் மாலை வேணும் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் கற்பூரம் பழங்கள் தேங்காய் இதெல்லாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அடுத்தது பதினோரு விளக்குகள் வேணும் மண் விளக்குகள் தான் வேணும் ஒரு சின்ன தட்டு அந்த தட்டு நிறைய காசுகள் இருக்கணும் அதை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் கலந்து இருக்கணும் என்ன சரியான இந்த பூஜை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யலாம் அல்லது இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க உங்கள் வீட்டு ஹால் பகுதியில் நடு ஹால் பகுதியில் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த பூஜை செஞ்சீங்கன்னா இன்னும் பலன்கள் வேறு மாதிரி கிடைக்கும் அல்லது நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இந்த பூஜை செஞ்சீங்கன்னா இன்னும் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க திருதிய நாளில் எந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் ரைட் இப்போ இந்த பூஜை செய்கிறதுக்கு எப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க பூஜை செய்ய வேண்டிய இடத்த என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பசுந்தாணம் தெளித்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க பசும் சாணம் கிடைக்கலைன்னா மஞ்சள் தண்ணீரில் கலந்து தெளித்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு பச்சரிசி மாவில் ஒரு அழகாக ஒரு தாமரை கோலம் போடுங்க தாமரை கோலம் இதுதான் ரொம்ப முக்கியம் தாமரை கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மேலே இந்த தட்டு வைக்கணும் எந்த தட்டு ஒரு தாமரை தட்டு சின்னதாக சொன்னோம் இல்லையா அந்த தட்டு அந்த தட்டுக்குள்ளே காசுகள் இருக்கணும் காசு பணம் எல்லாம் நிறையா சில்லற காசுகள் எப்படினாலும் நீங்கள் தட்டு நிறைய காசுகளை போட்டு அந்த தட்டுக்கு நடுவே கருங்காலி விநாயகரை வைக்கணும் கருங்காலி விநாயகர் பாருங்கள் படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு சின்ன கருங்காலி விநாயகர் வாங்குங்க வருடத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய பூஜை தவறாமல் வாங்குங்க வாங்கி அந்த கருங்காளி விநாயகரை அந்த தட்டுக்களை நாணயங்களுக்கு ந இடையில் வச்சிடணும் அந்த கருங்காலி விநாயகருக்கு அருகம்புல் மாலை அருகம்புல்ல கோத்து நீங்கள் மாலையாக கட்டுங்க மாலையாக கட்டி அந்த கருங்காலி விநாயகருக்கு போடணும் போட்டு சந்தன குங்கும பொட்டெல்லாம் வச்சு இந்த விநாயகர் எந்த திசையை பார்த்து இருக்கணும் வடக்கு திசையை பார்த்தாற்போல் விநாயகர் இருக்க வேண்டும் வடக்கு திசையை பார்த்தா விநாயகர் இருக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கோலத்தை நீங்கள் சரி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ விநாயகர் வச்சாச்சு அந்த விநாயகருக்கு முன்னால் ஒரு வெற்றியில் வைக்கணும் வெற்றியில் வைத்து பாக்கு அதில் ஒரு ஒரு ரூபா காசு அதுலேயும் வைக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு விஷயம் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க பிடிச்சி அந்த கருங்காலி பிள்ளையாருக்கு முன்னால் வெற்றிலை வச்சுருக்கீங்க இல்லையா அதற்கு முன்பாக அந்த மஞ்சள் பிள்ளையாரை வச்சுருங்க வைத்து விட்டு இந்த தட்டை சுற்றி பதினோரு விளக்குகள் நீங்கள் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பதினோரு விளக்குகள் இந்த தட்டை சுற்றி நீங்கள் வைக்கணும் அந்த விளக்குகள் அத்துணையுமே விநாயகரை பார்த்து எரிய வேணும் இந்த எந்த நீங்கள் தட்டை சுற்றி பதினோரு விளக்கு வைக்கிறீங்க எல்லா விளக்குமே இந்த கருங்காலி விநாயகரை பார்த்து எரியணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா விளக்குகளும் கருங்காலி விநாயகரை பார்த்து எறிகிற மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்றி அதற்கு முன்பாக நெய்வேத்தியம் ஒரு வாழையலை விரித்து நெய்வேத்தியம் வைக்கணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் தேன் பால் பழங்கள் பாயாசம் கொழுக்கட்டை என்ன உங்களால் சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த இலையை ஓரளவுக்கு இலை நிரம்புற மாதிரி அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு சிறிய தட்டில் மல்லிகைப்பூவோ அல்லது அருகம்புல்லோ அல்லது வேறு எந்த மாசு வாசனை மலர்கள் கிடைக்கிதோ அதையெல்லாம் நீங்கள் வைத்து நீங்கள் விளக்கு ஏற்றி நீங்கள் அதற்கு முன்பாக அந்த விநாயகரை பார்த்து அமருங்கள் விநாயகரை பார்த்து அமரும் பொழுது தெற்கு பார்த்து அமர்வது போல உங்களுக்கு தோன்றும் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் விநாயகரை பார்த்து உக்காந்து அந்த பூக்களை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த விநாயகர் காயத்ரி மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்துன்னு நாற்பத்தி எட்டு முறை வாய்விட்டு குடும்பத்தோடு சேர்ந்து சொல்லுங்கள் அல்லது தனிநபர் செய்கிறதா இருந்தால் தனிநபர் சொல்லுங்கள் அவ்வாறு சொல்லி முடித்த பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்யுங்கள் இவ்வாறு பூஜையை நிறைவு செய்து அந்த நெய்வேத்தியத்தை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துடணும் அந்த பூஜை செஞ்சிங்க பார்த்தீங்களா அந்த விநாயகர் அந்த தட்டு அதை சுற்றி இருக்க பதினோரு விளக்குகள் அந்த பதினோரு விளக்குகள் எவ்வளோ நேரம் எரியுதோ எரியட்டும் தானாக குளிரட்டும் ஒன்றும் தவறு கிடையாது அல்லது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் குளிர வைத்தாலும் வைக்கலாம் அந்த பூஜை செஞ்சுருக்க அந்த இடத்த அப்படி விட்டுருக்கணும் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் போய் வழக்கம் போல நீங்கள் சாப்பிட்டுட்டு வழக்கம் போல படுத்துக்கோங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்து விட்டு குளித்து விட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் அந்த விநாயகருக்கு முன்பாக ஏற்றி பதினோரு விளக்கில் ஏதாவது ஒரு விளக்கு மட்டும் மீண்டும் ஏற்றுங்கள் ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டி மறுபூஜை செய்து அந்த விநாயகரை அங்கேருந்து எடுத்துருங்க விநாயகர் அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறியில் வச்சுருங்க அந்த காசுகளை நீங்கள் பணம் வச்சிருக்க இடத்த வைக்கலாம் அந்த காசு நீங்கள் செலவு பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அந்த காசு அப்படி பத்திரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது அந்த விநாயகரை எடுத்து பூஜை அறியில் வைக்கலாம் அது எப்படி வைக்கணும்னா ஒரு சின்ன தட்டு அது மேலே சிகப்பு துணி அது மேலே பச்சரிசி பரப்பி அந்த விநாயகரை பூஜை அறியில வச்சுருங்க நிரந்தரமாக உங்கள் பூஜையில் இருக்கட்டும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த விநாயகருக்கு பூஜை பண்ணுங்கள் இந்த முறையில் அட்சயத்திருதி எப்போல்லாம் வருதுன்னு கேலண்டரில் பார்த்து குறித்து வைத்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த பூஜை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை வளமாகுங்க சாதாரண விஷயம் கிடையாது இந்த பூஜை இதுவரை நீங்கள் கேட்டிராத பூஜை அற்புதமான பலன் தரக்கூடிய பூஜை அந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த பூஜையை தவறாமல் செய்யுங்க ஒவ்வொரு வருடமும் இதை நீங்கள் தவறாமல் செய்யும் பொழுது அந்த கருங்காலி விநாயகர் தன அக்ஷய கருங்காலி விநாயகருடைய அருளால் உங்களுக்கு அல்லல்ல குறையாத பணம் வந்து சேரும் இதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு கேளுங்க மேலும் கருங்காலி விநாயகர் உங்களுக்கு தேவையெனில் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள் அந்த விநாயகர் முறையாக பூஜையில் வைத்து சாபம் நீக்கி உங்களுக்கு அளிக்கப்படும் பிரசாதத்தோடு மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்